கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரீதா ஜெகதீஷ். இது லீவ் ஃபிட் ஷோ. நம்ம லாஸ்ட் எபிசோடில் வந்து அந்த பெரியவங்க அந்த யோகா மேம் சொன்னோம் இல்லைங்களா, அவங்கள வச்சு ஒரு சில ஒர்க் அவுட்ஸ் பார்த்தோம்ல, அதோட கண்டினியூவேஷனுக்கான ஒர்க் அவுட் தான் இது. இதுவும் பாருங்கள், செய்யுங்க, ட்ரை பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், 5 கவுண்ட், அதுக்கப்புறம் 10 கவுண்ட், அதுக்கப்புறம் 15 கவுண்ட், கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இதில் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வாக்கிங் போகிறவங்களுக்கு, ஜாக்கிங் போகிறவங்களுக்கு, படிக்கட்டு ஏறி ஏறி இறங்குறோம், எங்களோட என் பேரன் பின்னாடி ஓடி ஏடி போயிடலாம், ஆனால் ஊட்ட முடியல அப்படிங்கிறவங்க கூட இந்த எக்ஸசைஸ்லாம் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களோட முன்னாடியே நீங்கள் ஓட ஆரம்பிச்சிடலாம். ரெடி, லெட் ஸ்டார்ட். நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ் அதே தான், பெஞ்சில் தான் பண்ண போகிறாங்க. ஆனால் நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ பண்ண போகிறது நீ ஹக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நாங்கள் நின்றுட்டு பண்ணுறோம் அப்படின்னும் நம்ம என்ன பண்ணுவோம், முட்டியை தூக்கி இப்படி ஹோல்டு பண்ணுவோம். இந்த பொசிஷன் பேர் தான் வாரியர் போஸ். இது வந்து பெஞ்சில் அவங்களோட இந்த ஒரு பக்கம் இருக்கிற தொடை மட்டும்தான் வச்சுருக்காங்க, மிச்சம் கால் வந்து ஃபுல்லாக வெளியே இருக்குது, சரிங்களா. இது எல்லாமே வந்து ஸ்ட்ரெச் ஆகிறதுக்கான எக்ஸசைஸ் தான். எக்ஸசைஸ் பண்ணும் போதே வந்து பெரியவங்க அப்படிங்கிறதுனால எக்ஸசைஸ் பண்ணும் போதே ரொம்ப ஹெவியாக பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக ஸ்ட்ரெச் பண்ணுறாங்க அப்படின்னா அது கஷ்டமாக போயிடும், சரிங்களா. இது வந்து ரெண்டுத்தையுமே சேர்த்து பண்ணுவாங்க, ஒர்க் அவுட் அண்ட் ஸ்ட்ரெச் ரெண்டுமே சேர்த்து பண்ணுறாங்க. இப்போ அந்த கால சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, கையை கொண்டு போயிட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறாங்க, சரிங்களா. இங்கேருந்து ஃபுல்லாக கால் வரைக்கும் ஒர்க் அவுட் போகும், அதே மாதிரி உங்களோட தொடையோட உள்பகுதிக்கும் உங்களுக்கு ஒர்க் அவுட் போயிருக்கும். பொறுமையாக வாங்க மேம். ஓகே, திருப்பி எழுந்துக்கோங்க. இப்போ நல்லா பொசிஷன் மட்டும் எப்படின்னு பார்த்துக்கோங்க. கால் ரெண்டுத்தையும் ஒயிட்ராக வச்சுக்கோங்க. ஆ, கால் ஒயிட்ராக வச்சுக்கோங்க. நல்லா அந்த கால் நல்லா வெளியே வைங்க, நல்லா வெளியே வைங்க. ஆ, சரிங்களா. இந்த பகுதியில் மட்டும்தான் அவங்க உட்கார்ந்துருக்காங்க. ஓகே, இதில் இப்போ இந்த பக்கம் பண்ணுறாங்க. ரெடி, இப்போ பண்ண போகிறது ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச். அதாவது உங்கள் தொடைக்கான ஒர்க் அவுட்டையும் சேர்த்து பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லைங்களா, அதே மாதிரி தான் ஸ்ட்ரெச் ப்ளஸ் ஒர்க் அவுட் ரெண்டுமே சேர்த்து தான் பண்ண போகிறீங்க. இந்த ரைட் லெக் ஃப்ரண்ட்டில் கீழே வச்சுக்கோங்க மேம். அதாவது கால் கீழே வைக்கும்போது உங்களோட குதிகால் தரையில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஃபுல் பாதமும் இப்படி தரையில் இருக்கக்கூடாது, உங்களோட குதிகால் மட்டும்தான் இந்த மாதிரி தரையில் வச்சுருக்கணும். இந்த கால் மடங்கியிருக்கணும், உங்களை சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெஞ்சில் உட்காரும் போது நல்லா பேலன்ஸ் பண்ணி ஃப்ரண்ட்டில் வந்து உட்காந்துக்கோங்க. இல்லை செவுர் எதனா இருக்குன்னா செவத்தில் சாஞ்சி உட்கார மாதிரி உட்காரலாம். இப்போ கை ரெண்டுத்தையும் ஃப்ரண்ட்டில் பொறுமையாக ஃப்ரண்ட்டில் பெண்ட் பண்ணுங்கள். இவங்களுக்கு வந்து ஈஸியாக ரீச் பண்ணிடுறாங்க அப்படின்னா, ப்ராக்டிஸ் மேக்ஸ் ஏ மேன் பர்ஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை இவங்க டெய்லி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்க சீக்கிரம் ரீச் பண்ணிட்டாங்க. இன்கேஸ் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களால இதை செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக ஃபஸ்ட்டு கால் நம்ம ஓகே மேம், ஃபஸ்ட்டு கால் இவ்வளோ ரீச் பண்ண பாருங்கள், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் பெண்ட் பண்ணி ரீச் பண்ணுங்கள். இதை செய்ய ஆரம்பிக்கும் போது உங்களோட காஃப் மசில்ஸ் சைஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரெச் ஆகும். வீட்டில் வாக்கிங் போகிறவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்க வாக்கிங் போகிறவங்களா இருந்தாலும் சரி, இதை போயிட்டு வந்த பிறகு டெய்லியே செய்யலாம். இதுக்கு முன்னாடி பண்ணது வந்து இந்த ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச் ஒன்றும் இல்லைங்களா, ரைட் பண்ண போகிறீங்க, அதே மாதிரி லெஃப்ட் பண்ண போகிறீங்க. உங்களோட காஃப் மசில்ஸ், தைஸ் அண்ட் க்ளூட்ஸ் இது மூணுத்துக்கு பண்ண போகிறீங்க. இப்போ உங்களோட தொடைக்கு மட்டும், நிறையா வாக்கிங் போகிறாங்க வயசானவங்க, இல்லை படிக்கட்டேறி இறங்குறாங்க, என்னால் முடியவே இல்லை, ரொம்ப முட்டி வலிக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இப்போ வந்து இந்த இடத்துல, இது பேர் க்ளூட் சொல்லுவாங்க, இந்த இடத்துலேருந்து ஸ்ட்ரெச் ஆகிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். மேம் கால் மேலே கால் போட்டு உட்காருவோம்ல, அந்த மாதிரி கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கோங்க மேம். ஓகேவா, இதில் ஃப்ரண்ட்டில் பெண்ட் பண்ணணும், பொறுமையாக ஃப்ரண்ட்டில் பெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்படி பெண்ட் பண்ணும் போதே இவங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும், இங்கே உள்ள ஒரு நரம்பு ஒன்று இழுக்கும். ஆக்சுவலாக நரம்பு இழுக்கலை, நரம்பு இழுத்துக்குச்சு அப்படின்னு சொல்லி பயந்துடாது, நரம்பெல்லாம் இழுக்கலை, அந்த இடம் உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகுதுன்னு அர்த்தம். நீங்கள் அடுத்தடுத்த நாள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும், சரிங்களா. இன்கேஸ் ஓகே மேம், ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, கால் எடுத்துருங்க. இன்கேஸ் உங்களுக்கு இது செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் இதுக்கான ஆல்டர்னேட் என்னென்னா, காலை வந்து தூக்கிக்கோங்க. உங்கள் காலை நீங்களே இப்படி தூக்கி பிடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்கள் காலை நீங்களே தூக்கி தான் பிடிக்க போகிறீங்க மேம். தூக்கி பிடிச்சிக்கோங்க. ஓகே, என்னால் முட்டி மடக்க முடியல, என்னால் இப்படி கொண்டு போய் வைக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இவங்க முட்டி மடக்கிறாங்க ஃப்ரீக்வெண்ட்டாக. நாங்கள் நிறைய பேர் ஹேண்டில் பண்ணும்போது அவங்களால முட்டி மடக்க முடியாது, முட்டி மடக்க முடியல அப்படின்றக்காக எங்கேருந்து எவ்வளோ லெவலில் அவங்களால தூக்க முடியுமோ அவ்வளோ லெவலில் மட்டும் அவங்களோட காலை நீங்கள் லிஃப்ட் பண்ணிக்கிட்டால் போதும், சரிங்களா. லிஃப்ட் பண்ணிக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கும். அதே மாதிரி இந்த காலில் பண்ணுங்கள். ஓகே, ஜஸ்ட் லிஃப்ட் அண்ட் ரிலாக்ஸ். இதுலேயே வந்து இங்கே ஸ்ட்ரெச் ஆகிறத நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஓகே மேம், கேப்டன் டிவி நேயர்களுக்கு நன்றி. நான் உங்கள் பிரீதா ஜெகதீஷ். இது லீவ் ஃபிட் ஷோ. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். பாய்.